சென்னை பல்லாவரம் அருகே கட்டட பணிக்கான பணத்தை திருப்பி கேட்டதால் உறவினரை வைத்து கம்பியால் தாக்கிய காவல் ஆய்வாளர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை நடக்குமா? இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் தொழிலதிபர் வர்கீஸ் வீடு மீது நடந்த தாக்குதல் காட்சி இது. சரியாக 10 மாதங்கள் கழிந்த நிலையில் மீண்டும் அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தாக்கியவர்கள் கலால்துறை ஆய்வாளராக உள்ள ஸ்டாலின் என்பவரின் உறவினர்கள் என குற்றம் சாட்டியுள்ளனர். காவல்துறையைச் சேர்ந்தவர் என்பதால் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் தாமதிக்கின்றனரா? சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூர் திருவள்ளுவர் தெருவைச் சேர்ந்தவர் 51 வயதான வர்கீஸ். இவருக்கு சொந்தமாக அனகாபுத்தூரில் பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம் உள்ளது. இவர் ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஈடுபட்டு வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்தவர் அச்சரப்பாக்கம் கலால்துறை காவல் ஆய்வாளர் ஆண்டனி ஸ்டாலின். இவர் செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு ஆய்வாளராக பணிபுரிந்தவர். சில மாதங்களுக்கு முன்பு சுங்கச்சாவடி ஒன்றில் துப்பாக்கியால் சுட்டதால் கலால்துறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இந்த ஸ்டாலினுக்கு தான் வசிக்கும் திருவள்ளுவர் தெருவிலேயே 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டினை கடந்த ஆண்டு கட்டி கொடுத்துள்ளார் வர்கீஸ். கட்டுமான பணிக்கு 94 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்தவர் மீதி 6 லட்சம் ரூபாயை தர மறுத்தார். இது குறித்து சங்கர் நகர் காவல் நிலையத்தில் 2020 மார்ச் மாதம் வர்கீஸ் புகார் அளித்தார். ஆத்திரமடைந்த ஸ்டாலின் ஆதரவாளர்கள் 12 பேர் வர்கீஸ் வீட்டின் மீது கல்லால் தாக்கினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் கடந்த ஆண்டு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் வியாழக்கிழமை 7 மணியளவில் வீட்டு வாசலில் வர்கீஸ் நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ஆண்டனி ஸ்டாலினின் உறவினர்களான நெல்சன், ஆண்ட்ரூ, சேவியர் இரும்பு கம்பியால் வர்கீஸை தாக்கியுள்ளனர். அதை தடுக்க பாய்ந்த உறவினர் சஞ்சயின் இடது கையிலும் அந்த கும்பல் தாக்கிவிட்டு தப்பியோடிவிட்டது. காயமடைந்த சஞ்சய், வர்கீஸ் இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இது தொடர்பாக சங்கர் நகர் காவல் நிலையத்தில் வர்கீஸ் தரப்பில் மீண்டும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சங்கர் நகர் காவல் நிலைய காவல் ஆய்வாளரும் ஆண்டனி ஸ்டாலினும் நண்பர்கள் என்பதால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் என தாக்கிய கும்பல் தெரிவித்துள்ளது. லோக்கல் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, ஏரியாவில் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீ அமைதியாக போகணும், அவங்க கூட காம்ப்ரமைஸாக போட்டால் பிரச்சனை வராதுன்னாங்க. இன்ஸ்பெக்டர் ஸ்டாலின் வந்து ஒரு 3 பேர் தூண்டி விட்டு அப்பாவை வந்து கயிறு துண்டை போட்டு இழுத்து வச்சு நல்லா அடிச்சிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மேலே எஃப்ஐஆர் மட்டும் போட்டிருக்கோன்றாங்க. அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் கூட எல்லாமே ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாங்க. இவங்க வந்து யாருமே காணோம்னு சொல்கிறாங்க. என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அவங்க எங்களை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி அலைஞ்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து ஸ்டேஷன் லோக்கல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரும் ஸ்டாலினை ஒரே பேட்ச்மேட்டு, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு ஸ்டாலின் அவரை. ஸோ எங்களுக்கு அவங்க இன்ஸ்பெக்டரை வேலையும் பார்க்க விட மாட்டுறாரு, எங்களுக்கு ரொம்ப தொல்லை தராங்க. ரெண்டாவது என்னை துரத்தி தொட்டி அடிக்க வந்தார். ஏரியாவில் இருக்க எல்லாருமே பார்த்தாங்க, ஆனால் யாருமே எதுவும் தடுக்கவும் இல்லை. காரணம் ஏன்னா அவங்க அண்ணன் வந்து போலீஸ்னு சொல்கிறாங்க. செங்கல்பட்டு இன்ஸ்பெக்டர்னு சொல்லியிருக்காங்க. கேட்டதுக்கு அவன் சொல்லி அடிக்கிறான் இந்தமாரி, யானே இன்ஸ்பெக்டரு, அதனால் சங்கரன் ஸ்டேஷனில் கேஸ் எடுக்க மாட்டாங்க, அதனால் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். எனக்கு பயமாக இருக்குது. நேற்று வந்து நான் 100க்கு கால் பண்ணியிருக்கேன், அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை. ரெண்டாவது ஹியூமன் ரைட்ஸ் கால் பண்ணால் அவங்க லோக்கல் ஸ்டேஷனில் போய் சொல்கிறாங்க. லோக்கல் ஸ்டேஷனில் என்ன தான் போய் சொன்னாலுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நான் நேற்று 3 மணிலேருந்து நைட் 1-8 மணி வரை திருத்தூர்வா ஓடிருக்கேன். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட ஆண்டனி ஸ்டாலினின் உறவினர்களான நெல்சன், ஆண்ட்ரூஸ், சேவியர் ஆகியோரை தேடி வருகின்றனர். அதே நேரம் தாக்குதல் சம்பவம் குறித்து ஆய்வாளர் ஆண்டனி ஸ்டாலினை
நமது செய்தியாளர் தொடர்பு கொண்டபோது அவர் அழைப்பை ஏற்கவில்லை. தொழிலதிபர் மற்றும் அவரது உறவினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.